ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஆல்ரெடி தம்ப்நெயில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ என்னடா ட்ரிப்பு போகிறேன்ட்டு இருந்தால் இனிமேல் போகலை அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. போகலாங்க போகலாங்க, பொறுமையாக வந்து போகலாம். பிகாஸ் ஆஃப் இந்த லாக்டவுன், அதுக்கப்புறம் வந்து ஒமேக்ரான், கோவிட், இதெல்லாம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து லைவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்துருப்பீங்க, RC125 வந்து BS6 மாடல் நிறையா வியூஸ் போயிருந்துச்சு. இதோட என்ன சொல்கிறது, ஃபேன்ஸ் அதுக்கப்புறம் ஓனர்ஸ் எல்லாமே வந்து டவுட்ஸ் எல்லாம் நிறைய வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ எங்ககிட்ட ஒரு RC125 BS6 இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ 1.5 வருஷம் ஆச்சு கரெக்டாக, அதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, மைலேஜ் எல்லாமே ப்ளா 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 உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் KTM ஃபேன்ஸ் இருக்கீங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இந்த வண்டி எடுத்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? அப்புறம் 1.5 வருஷம் 1.5 வருஷம். ஸோ உங்களுக்கு வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? நீங்கள் 200 எடுத்துருக்கலாம்னு தோணுச்சா, இல்லை வந்து 125 என்ன சொல்கிறது, 125 போதுமா அப்படின்னு இருக்கா? பவர் வேணால் அதை எடுக்கலாம் ப்ரோ, பவருக்கு வேண்டி அதை எடுக்கலாம். ஸோ எதுக்காக நீங்கள் வந்து 125 எடுத்தீங்க ப்ரோ? அது அப்போ தான் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. சரி, 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகாமல் எடுத்தனால வீட்டில் சரி ஓவர் ஸ்பீடு போவோம்னு சொல்லி இதை எடுத்து விட்டாங்க. ஓ, நீங்கள் 18 வயசுங்கும் போதே வண்டி எடுத்தாச்சு? காலேஜ் போகிறக்கா? ஸோ காலேஜ் போகிறக்கா, என்னால் ஓவர் ஸ்பீடாக போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீட்டில் 120 எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ரீசன் கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பைக்கோட மைலேஜ், சர்வீஸ் காஸ்ட் எப்படி இருக்குது, பிக்கப் எப்படி இருக்குது, ஸோ இதில் ஒன்று ட்ராபேக்கு மைனஸ் ப்ளஸ் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லு ப்ரோ, இப்போ வரைக்கும் நீங்கள் ஓட்டியிருக்கீங்க 1.5 வருஷமாக, இதோட டாப் ஸ்பீடு வந்து எவ்வளோ போயிருக்கீங்க ப்ரோ? 121 போயிருக்கேன். 121 இதோட டாப் ஸ்பீட் நீங்கள் போனது? நான் போனது. ஓகே, இதோட மைலேஜ் 127 வரைக்கும் போயிருக்கேன். 127 வரைக்கும். ஸோ இதோட மைலேஜ் வந்து எவ்வளோ கிடைக்குது? 35 to 40. எவ்வளோதான்? 35 to 40. 40க்கு மேலேயே கிடைக்கல? 40க்கு மேலே கிடைச்சதே இல்லை. 200 பரவாயில்லையாட்டாக்குது. சீரியஸாக என் ஃப்ரெண்ட் ஒரு கருப்பு கலர் RC200 வச்சுருந்தான், அந்த பைக் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40 to 42 கிடச்சிது. ஸோ ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வச்சுருந்ததுக்கு இந்த பைக் என்னடான்னா இவ்வளோ தான் வந்து கிடைக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட்டெல்லாம் எவ்வளோ வருது ப்ரோ? ப்ரோ ஃப்ரீ சர்வீஸ் 1300 வந்துச்சு. ஃப்ரீ சர்வீஸே 1300? ஃப்ரீ சர்வீஸ் எதன் ஆஃபர் பண்ணாங்க? லேபர் மட்டும் ஃப்ரீ? இல்லை இல்லை, ஃப்ரீ சர்வீஸ் எத்தனை ஃப்ரீ சர்வீஸு? 3 ஃப்ரீ சர்வீஸா? ஒரு சர்வீஸுக்கு ஃப்ரீ சர்வீஸுக்கு 1300? அப்பா, அப்போ பெய்டு சர்வீஸுக்கு? பெய்டுக்கு எப்படி 2500 to 3000 வரைக்கும் வரும். 2500 to 3000. ஸோ லாஸ்ட் டைம் இந்த பைக்கு நாங்கள் தான் வந்து சர்வீஸுக்கு போனோம், எவ்வளோ ஆச்சு? 2100 ஆச்சு. 2100 ஆச்சு வித்து எதுவுமே? வாட்டர் சர்வீஸ் எதுவுமே பண்ணாமல். ஆமாம், வாட்டர் சர்வீஸ் எதுவுமே பண்ணாமல் லாஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாற்றி ப்ளக் மாற்றினாங்கள்ல, அது மட்டும். ஸோ அதுக்கு மட்டும் 2500. ஸோ லேபர் பார்த்தீங்கன்னா KTMல மினிமம், அதாவது மினிமம் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 900 to 1000 வந்து போடுறாங்க. ஸோ இது வந்து ஓவர் காஸ்ட்டு மற்ற பிராண்ட்ஸ்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது. வேறு இந்த பைக்கில் வந்து மைனஸ் ட்ராபேக் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பவர் மட்டும்தான் கம்மியாக இருக்குது, அது ஒன்று தான் மைனஸ். பவர் மட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பெயின் எல்லாம் வரது இல்லையா கையில்? அது பழகிடும், பழகிடுச்சு. சரி, பில்லியன் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே உட்காந்து ஓட்ட முடியாது, இதில் உட்காந்துருக்க முடியாது யாரும். ஏறியிருக்க ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு ஹீல்ஸில் வந்து ஓட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எனக்கு 2 நாள் வந்து பேக் பெயின் வந்துச்சு. இவங்கெல்லாம் எப்படி ஓட்டுறாங்கன்னே தெரியல ஆர்சியை. அதுக்கப்புறம் இந்த பைக்கோட ப்ளஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? லுக்கு தான். இந்த பைக்கோட லுக்கா? ஓகே ஓகே. இந்த RC125 இன்னுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா என்ன இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம்? இல்லை 150 cc கொடுத்துருந்தா எல்லாருக்குமே வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே ஓகே. இதில் வைப்ரேஷன் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கா? வைப்ரேஷன் ரொம்ப ஒரு 90க்கு மேலே போயிட்டோம்னா வைப்ரேஷன் வரும். 90க்கு மேலே வரும் ரொம்ப வைப்ரேஷன் வருது. மைன்யூட்டான வைப்ரேஷன். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து இந்த மழைக்காலங்களில் சேரெல்லாம் பின்னாடி அடிக்குன்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு முது வரைக்கும் அடிக்கும் பின்னாடி ஓட்டுற. ஓகே, இந்த வண்டியில் அந்த ப்ராப்ளம் இருக்குது. R15 லேட்டஸ்ட் வெர்ஷன்லேயும் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது. நம்ம பைக் பார்த்தீங்களா, அங்கே இருக்கு பாருங்க, R15 2, அதில் அந்த ப்ராப்ளமே கிடையாதுங்க, பெஸ்ட்னு சொல்லலாம். நைட் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஜெக்டர் லேம்ப், ஹாலஜன் ப்ரொஜெக்டர் லேம்ப் எப்படி இருக்குது? நல்லா விசிபிள் கரெக்டாக இருக்கா, இல்லை போதுமான அளவு இல்லை, இல்லை LED கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுதா? இல்லை இல்லை, இதே சூப்பராக இருக்குது நைட்டுக்கெல்லாம். இதுவே சூப்பராக இருக்கும், நீங்களே பார்த்துருக்கீங்கல்ல. ஆமாம், ஆனால் நல்லாயிருக்கு. இனிமேல் வந்து LED கொடுத்துருங்கன்னா பளிச்சு நடிக்கும். ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மழைக்காலங்களையும் சரி ரோடு வந்து ரொம்ப கருப்பாக இருந்து புது ரோடு அது மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து LED லைட் வந்து அந்த இடத்துல வேலை செய்யாது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இது மாதிரி ப்ரொஜெக்டர் லேம் ஹாலஜன் வந்து உங்களுக்கு மழைக்காலங்களில் நல்லாவே வந்து தெரியும். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் நினைக்கிறேன். MRF டயருங்க போட்டு கொடுத்தது, ஸ்டாக் டயர் வந்து 10500 கிலோமீட்டர்லேயே வந்து போயிருக்கு. அப்போ என்ன லட்சணத்தில் போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு தெரில. அதேமாதிரி பேக் டயர் வேணால் இன்னுமே வந்து தேயில நல்லா இருக்குது. 13 ஓடி இருக்குது. 13000 கிலோமீட்டரா? இப்போ டோட்டலாக வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது? 13
ஸோ 13,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த 13,000 கிலோமீட்டரில் ஓவராலாக அதிகமாக ப்ராப்ளம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி பைக்கில் என்னது? லோ ஃபியூல் லெவலில் அது காமிக்கும், அதுதான் அதிகமாக ப்ராப்ளம். ஸோ லோ ஃபியூல் லெவல், அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பைக்கை வச்சு 3 வீடியோ வந்து போட்டிருப்போம். பேட்டரி இஷ்யூ, அதுக்கப்புறம் ஒயரிங் கனெக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 ப்ராப்ளம் வந்துச்சு. பேட்டரி போயிடுச்சு இயர்லேயே. அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க கூட சண்டை போட்டு ஷோரூமில் வந்து பேசி மறுபடியும் இப்போ வந்து சரி பண்ணி இப்போ தான் ஓரளவுக்கு நார்மலாக வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ ஷோரூமில் வந்து சர்வீஸ் பண்ணலாமா இல்லை வந்து வீட்லேயே வந்து சர்வீஸ் பண்ணிடலாமா? கேடிஎம் யூசர்ஸ்க்கு நீங்கள் உங்களோட ஓன் ஒப்பீனியன் என்ன சொல்ல வரீங்க? அது அவங்கவுங்க இதை பொறுத்து. ஒவ்வொரு சிலங்க ஷோரூமில் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைப்பாங்க. இப்போ நான் எப்படின்னா ஷோரூமில் கொடுத்தோம்னா நல்லா ஃபுல்லாக செக் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு ஒரு இதில் நான் ஷோரூமில் இடுவேன் அந்த மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே லேபரே 900 போகிறாங்க. அந்த 900 வேறு என்ன வண்டியில் வாங்கி ஸ்டிக்கரிங் அடிக்கலா இல்லை வந்து பெட்ரோல் போட்டு ஊற சுற்றலாம் இல்லை ஏதோ ஒன்று பண்ணலான்னு வைங்களா? ஆயில் சேஞ்ச் பண்ணுறாங்க, வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று ஒயரிங் செக் பண்ணுவாங்க, டிஸ்க் பிளேட்டு டிஸ்கில் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அது நம்மளே வந்து எல்லாமே செக் பண்ணிக்கலாம், இதை மட்டும் கற்றுக்குங்க. ஸோ 900 நீங்களே மிச்சம் பண்ணலாம். புது RC 125 கம்பேர் பண்ணும்போது இந்த RC 125 நீங்கள் ஆல்ரெடி வந்து வச்சுருக்கீங்க, ஸோ இது நல்லா இருக்குமா இல்லை புது RC 125 நல்லா இருக்குமா, எது நல்லா இருக்கும்? பழசுதான் இல்லை, ஏன்னா இப்போ வந்து 200 இருக்குது, 390 இருக்குது, 250 இருக்குது, டியூக்கில் எல்லாமே வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போதுமே சில RC 125 என்ன சொல்கிறது ஒரு ஃபேன்ஸு ஒரு க்ரஷ் கூடன்னு சொல்லலாம் அத்தனை பேர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த RC 125 BS6 வந்து என்ன சொல்கிறது செகண்ட்ஸ் எடுக்கலாமா இல்லை வந்து புதுசாக எடுத்துக்கலாமா நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சுருக்கிறதுனால உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் என்ன பண்ணலாம்? அப்புறம் லுக்கு இதுதான், இப்போ புதுசாக அந்த வண்டி தான் இருக்கும், நீ ஸ்டாப் பண்ணிடுவாங்க பழைய மாடலில். ஷோரூம் போய் பார்த்து ரெண்டு வண்டி எது பிடிச்சிருக்குதோ அது இருக்கும் அவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. ஆனால் கலர் சூப்பராக இருக்குது புது வண்டியில். புது வண்டியில் ஆமாம், ஏன்னா உங்களுக்கு வந்து பிக்சர் நான் அப்படியே ஸ்லைட்ஸோ வந்து ஆட் பண்ணி விட்றேன். ஸோ பழைய வண்டி கம்பேர் பண்ணும்போது புதுசு நல்லா இருக்குது, ஆனால் என்ன பழைய வண்டி இது மாதிரி ஒரு ஷார்ப்னஸாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. டீப் 200 கொடுத்துருப்பாங்க. அதுக்கா புது RC 125 வந்து டியூக்கோட ஹாலஜன் பல்ப் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. 200 எல்இடி வந்துருக்கும், 200 வந்து எல்இடி. ஓகே, ஸோ அதுக்கு வந்து பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.5 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னுமே லைட்டாக ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அதேமாதிரி இந்த பைக்கை கம்பேர் பண்ணும்போது புது RC 125 BS6 வந்து மைலேஜ் சேர்த்தியை வந்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது எப்படின்னு வந்து தெரியல. ஸோ பைக் வந்துருச்சு, நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிவிட்டு நான் வந்து சொல்கிறேன். 210,000 ரூபாய்க்கு ஸோ RC எடுக்கலாமா இல்லை R&5 எடுக்கலாமா நீங்களே சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா நான் RC தான் எடுப்பேன் இதுக்கு. ஸோ என்ன ரீசன்? லுக்குக்கு வேண்டி, மற்ற எதுக்காகவும் கிடையாது, லுக்கு ப்ளஸ் கேடிஎம்க்காக. ஸோ என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு R&5 வந்து எடுத்துகிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும், பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், ஸோ லுக்கும் கிடைக்கும், யமஹா பிராண்டு, ஸோ செமையாக இருக்கும். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறது கேடிஎம் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் இதுதான் எடுக்கணும்னு வந்து சொல்லலை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுக்கலாம். ஒரு குட்டி வீடியோ வருதாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். RC 125 BS6 மாடலோட 1.5 வருஷத்து ஓனர்ஷிப் ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு இதில் ஏதோ டவுட்டாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ டாடா பாபாய் சைனிங் ஆஃப் வித் கூகுள், வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம்.